யோக்கர் கிங் என்ற ஆயுதத்தால் உலக கிரிக்கெட்டையே புரட்சி செய்தவன். பந்தை முத்தமிட்டு நெருப்பு கலர் தலையோடு புயல் போல் ஓடி வருவான். விக்கெட்டுகள் பறக்கும், துண்டு துண்டாய் பிளக்கும், அரங்கம் முழுவதுமே அதிரும். ஆள் அடையாளம் இன்றி கடற்கரையில் பந்து வீசி விளையாடி கொண்டிருந்த மலிங்காவை உலகுக்கே வெளிச்சம் போட்டு காட்டியவர்தான் மலிங்காவின் குரு சம்பக்கர் ராமநாயக்கு. அன்றிலிருந்து ஒவ்வொரு யோக்கர் பந்துகளையும் கின்னஸில் கிறுக்கி வந்திருக்கிறார். இன்றைய ஒலிவ் ஜெர்னல் நிகழ்ச்சியினூடாக யோக்கர் கிங் மலிங்காவின் ஆட்டத்தையே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால நம்ம ஒலிவ் ஜெர்னல் பேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யோக்கர் புயல் என அழைக்கப்படும் லசித் மலிங்க 1983 ஆகஸ்ட் 28 பிறந்தார். லசித் மலிங்க இலங்கை துடுப்பாட்ட அணியின் வீரர் மற்றும் ஒரு நாள் 20 போட்டிகளின் முன்னாள் தலைவர் ஆவார். இவர் சிறப்பு அதிவேக பந்து வீச்சாளராக அணியில் இடம் பிடித்துள்ளார். இவரது பந்து வீச்சு பாணி காரணமாக சிலிங்கா மலிங்கா என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் இலங்கை அணிக்காக தேர்வு துடுப்பாட்டம், ஒரு நாள் பன்னாட்டு துடுப்பாட்டம் மற்றும் பன்னாட்டு 20-20 போட்டிகளில் விளையாடி வருகிறார். இவர் அனைத்து காலத்திற்கும் என சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். மேலும் பன்னாட்டு 20-20 போட்டிகள் அதிக இலக்குகள் வீழ்த்திய பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் 2வது இடம் பிடித்துள்ளார். முதலிடத்தில் பாகிஸ்தான் துடுப்பாட்ட அணியின் ஷஹித் அஃப்ரிடி உள்ளார். 2014 ஐசிசி உலக 20-20 தொடரில் இவரின் தலைமையிலான இலங்கை அணி கோப்பையை வென்றது. மேலும் 2007 துடுப்பாட்ட உலக கிண்ணம், 2011 துடுப்பாட்ட உலக கோப்பை மற்றும் 2009 ஐசிசி உலக 20-20, 2012 ஐசிசி உலக 20-20 போட்டித் தொடர்களில் இறுதிச் சுற்றுக்கு சென்ற இலங்கை அணியில் இவர் இடம்பெற்றிருந்தார். March 7, 2016 வரை இவர் பன்னாட்டு 20-20 போட்டிகளுக்கு தலைவராகவும் இருந்துள்ளார். இவருக்கு காயம் ஏற்பட்டதனால் தலைவர் பதவியில் இருந்து விலகினார். கம்பீரமான அவனது நடை, மூர்க்கத்தனமான மீசை, மிரள வைக்கும் தலைமுடி, பதற வைக்கும் அவனது கோப பார்வை, விக்கெட்டை நொறுங்க செய்ததும் கையை அசைத்து கொண்டாடும் அவனது ஸ்டைல், இலங்கை கிரிக்கெட் லட்சணையில் பொறிக்கப்பட்டிருக்கும் சிங்கமே மைதானம் புகுந்தது போல் இருக்கும். இடையிடையே முத்துப்பற்களை காட்டி முகமலர்ந்து புன்னகைப்பான். அதன் அழகே எல்லோர் மனதையும் கொள்ளையடித்து வரும். இவ்வாறே மலிங்காவின் விளையாட்டும் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிரடியாகியது. மலிங்காவின் ஹேர் ஸ்டைல் உலகமெங்கும் பரவியது. எந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் மலிங்காவின் ஹேர் ஸ்டைலுடன் பலரை பார்க்க முடியும். நாட்கள் கடந்து செல்ல பேட்ஸ்மேன்கள் மலிங்காவை கண்டு அஞ்சினர். அத்தோடு 2019 சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் நடந்து கொண்டிருந்த போது சிஎஸ்கே அணிக்கு வெற்றி இலக்கை அடைய 6 பந்துகளில் 9 ரன்கள் தேவைப்பட்டது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவரான ரோஹித் சர்மா நம்பிக்கையுடன் லசித் மலிங்காவுடன் பந்தை கொடுத்தார். கேப்டனின் நம்பிக்கையையும் ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் எதிர்பார்ப்பையும் வென்றெடுத்தார் லசித் மலிங்க. ஐபிஎல் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 2009 தொடக்கம் 2019 வரை 122 போட்டிகளில் விளையாடி 170 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஐபிஎல் வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பெருமையை பெற்றுள்ளார் லசித் மலிங்க.